அங்கே நில்றான். இன்னைக்கு உன கம்பெனிக்கு தேடி வந்தது யாடாவ? அவ என்னோட ஃப்ரெண்ட். அண்ணனை தேடி வந்த மாதிரி தம்பியும் தேடி வந்துகிட்டு இருக்காங்க. நான் மகன் நல்லா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நான் பெருசா தப்பு பண்ணேன். அடி செருப்பால இன்னும் என்னடா தப்பு பண்ணணும்? மகன் கூட பார்க்காம வெட்டி கூறு போட்டுருவேன். தப்பு பண்ணிருப்பான் அவ ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், அதுக்கு இவனை திட்டுறீங்க? ஏன் அவர் அங்க இல்லாம சாரோட பைக் மட்டும் அங்க போச்சாமா? இந்த வயசுல அவன் அப்படி இப்படி தாங்க இருப்பான். அவனுக்குன்னு ஒரு ஜீவன் வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். ரவி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரவியை பத்தி நினைச்சாலே மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி நான் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும். சும்மா பூத்து குலுங்குற பூந்தோட்டம் மாதிரி தங்க பதுமையா ஒரு அழகான பொண்ணு எனக்கு வரதட்சணையே கிடைச்சிருக்கா. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? முதல் இரவுல கணவனும் மனைவியும் எது பேசினாலும் அது பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆனா அப்படி பேசுறதுலதான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்ல செல்லம், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கணவனும் மனைவியும் வெக்கத்தை விட்டு, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை தொடர்ந்து ஓப்பனா பேசணும். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன்ல. ஏய், இதுல பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? விளக்கமா சொல்ற கேட்டுக்கோ. வாத்சாயன காம சூத்திரங்கிறது 64 கலையில ஒண்ணு. செக்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். புரியுதா? கம் ஆன் டார்லிங். ஏய், இன்னுமா புரியல? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஆம்பளைங்க ராட்சசங்க மாதிரி நடந்துக்குவாங்களாம். ராட்சச மாதிரியா? கோவப்படுவாங்களாம், கடிப்பாங்களாம், வேற என்னென்னமோ பண்ணுவாங்களாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இதை பாரு, அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் வெய், நம்ம சந்தோஷமான வாழ்க்கை தான் கேட்டுப்போம். தாம்பத்திய வாழ்க்கை பவித்திரமானது, செக்ஸும் அதுல ஒரு பார்ட். நீ செக்ஸ தப்புன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு ஆலயங்கள்லாம் அதை சிற்பமா செதுக்கி வச்சிருக்காங்க? ஸோ காமங்கிறதும் ஒரு படைக்கும் தெய்வம் தான். அதை நம்ம ஆராதிக்கணும், அனுபவிக்கவும் செய்யணும். செல்லம் சொல்றது எனக்கு தெரியாது, விடுங்க. நான் தான் சொல்றேன்ல. ஒரு தடவை தாண்டி வரும், அதை நீ கெடுத்துக்கிட்ட. நான் கண்ட கனவை வீணாக்கிட்டேன். உங்களை மாதிரி பொண்டாட்டி தான் புருஷன் தப்பான வழியில போறதுக்கு காரணம். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்லயே செக்ஸ்னா பயம்னு அவனை கிட்டையே சேர்க்கல.
அந்த வெறுப்புலேயே அவன் வெளியில கண்ட கண்ட பொண்ணுங்கிட்ட செக்ஸ் தொடர்பு வச்சுக்கிட்டான். மச்சான், நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி தோணுதுடா. டேய், அதெல்லாம் பாக்காதடா, பிறகு வேதனை எப்படி மறக்கிறது? டேய், அதை மறக்கதான் நம்ம தண்ணி அடிச்சோம். உள்ள இருக்கிற போதையை விட இந்த கண்ணிக்கிட்ட இருக்கிற போதையில தான் கிக் அடிக்கும். டேய், வேணாண்டா. டேய், அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், உனக்கு எல்லாத்தையும் அவளே கத்து தருவா. வாடா.